அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு மார்கழி மாதத்தில் பிறந்தவருடைய தன்மைகள், உண்மைகள், நன்மைகள், இதை பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக மார்கழி மாதங்கிறது சூரியன் தனுசு ராசியில் இருக்கும் பொழுது உண்டாகக்கூடிய மாதம் தான் மார்கழி மாதம். அந்த மார்கழி மாதத்தில் இயேசுபுரன் அவதரித்திருக்கார். மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா சொன்னதாக ஒரு கூற்று இருக்கிறது. மார்கழி மாதம் சரியில்லாத மாதம் என்று சொல்வர்களும் உண்டு, மார்கழி மாதம் புண்ணிய மாதம் என்று சொல்கிறவர்களும் உண்டு. மொத்தத்தில் மார்கழி மாதம் ஒரு புண்ணிய மாதம்தான். இந்த மாதத்தில் பிறந்தவர்கள் நல்ல உயரமான தோற்றம், மெலிந்த உடல் அமைப்பு, விரிந்த நெற்றி, அழகிய கண்கள், அடர்த்தியான புருவம் இருக்கும். சற்று உரத்து பேசுவார்கள். எப்பொழுதும் புன்னகையை தன்னுடைய முகத்தில் தவள விட்டிருப்பார்கள். மார்கழி மாதத்தில் பிறந்தவர்கள் எப்பொழுதும் தீய சிந்தனை இருக்காது, நல்ல சிந்தனை மட்டுமே இருக்கும். பிறருக்கு நன்மை தரக்கூடிய விஷயங்களை மட்டுமே சிந்திப்பார்கள். யாரிடமும் அடிமைப்பட விரும்ப மாட்டார்கள். எதையும் சுதந்திரமாக செய்ய விரும்புவார்கள். ஃப்ரீ பேர்டாக இருக்கணும், எங்கே வேலைக்கு போனாலும் ஃப்ரீ பேர்டாக இருக்கணும். மற்றவர்கள் தப்பு பண்ணுறதை பார்த்துட்டு இவங்க சும்மா இருக்க மாட்டாங்க, எப்படியாவது அவங்கள திருத்தி நல்வழிப்படுத்தலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். மற்றவர்களையும் கெட்டவர்களாக விடாமல் நல்லவர்களாக மாற்றக்கூடிய சிந்தனை இருக்கும். பொதுவாக மனிதராக பிறந்த எல்லாத்துக்குமே நல்லது பண்ணி நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இவங்களுக்கு எப்பயுமே இருக்குது. மற்றவங்களுக்கு நல்லதே செய்யினால இவர் ரொம்ப நல்லவர் அப்படிங்கிற எல்லாருமே ஒரு பொதுவான கருத்து வச்சுருப்பாங்க. காக்கா அடி பிடிக்கிறவங்க ஜால்ரா அடிப்பவர்களை கண்டா இவர்களுக்கு சுத்தமாக பிரிக்காது. இப்போ யார்கிட்ட உங்களுக்கு ஒரு டவுட்டு, ஒரு சந்தேகம் கேட்கணும் அல்லது ஒரு ஆலோசனை பெறணும்னா, மார்கழி மாதத்துக்கு பிறந்தவர்கிட்ட போய் நீங்கள் ஆலோசனை சந்தேகம் கேட்டிங்கன்னா அந்த சந்தேகம் உங்களுக்கு நிவர்த்தியாகி அந்த ஆலோசனை மூலம் நீங்கள் மேன்மை அடையக்கூடிய காலம் இருக்கிறது. தாராள மனப்பான்மை கொண்டவர்கள் என்றாலும் கோபம் வராது, கோபம் வந்தால் புளியாக சீருவாங்க. சாது மிரண்டால் காடு கொள்ளாது அப்படிங்கிற உதாரணம் இவங்க தான். அதனால் எளிதில் இவர்களை அணுகுவது என்பது சற்று கடினமாகத்தான் இருக்கும். நெற்றிக்கணை திறந்தாலும் குற்றம் குற்றம்னு சொன்ன நக்கீரர் பரம்பரையைச் சேர்ந்தவர்கள் மார்கழி மாதத்தில் பிறந்தவர்கள். எங்கே தப்பு நடந்தாலும் அவன் தட்டி கேட்க குணம் சொந்த குணம் இருக்கும். தப்பு நடந்தால் தட்டி கேட்பாங்க, ஏன் நடக்குது, எப்படி நடக்குது அப்படிங்கிற தட்டி கேட்பாங்க. கோபம் வந்தால் பொங்கி எழுவாங்க, அநீதிக்கு தோல் எடுப்பாங்க. இவர்களுக்கு நட்பு என்று யாராவது பழகினாங்கன்னா அந்த நட்புக்காக உயிரியை கொடுப்பாங்க, நட்புக்காக நல்ல விதமான செய்கைகள் செய்வாங்க. சிறு வயதிலேயே அவங்களுக்கு உலக ஞானம் இருக்கும், ஆத்ம ஞானம் இருக்கும். தொழில் பக்தி, கடவுள் பக்தி இரண்டுமே நிறைந்தவர்களாக இருப்பார்கள். அதிசயத்தக்க செயலாற்றல் இவர்களிடம் நிறைந்து காணப்படும். மொத்தத்தில் நல்லவங்க. இவங்களுக்கு சில அரிய குவாலிட்டி இருக்குது. அந்த குவாலிட்டி இவங்க எப்படி யாராவது போய் கற்றுக்கிட்டாங்களா இல்லை இயல் பிறவியிலே வந்துச்சா அப்படிங்கிறதுலாம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். எப்படின்னு கேட்டால், திடீர்னு யாரை பிரமிக்கக்கூடிய அகையில் செயல்கள் பண்ணுறது, எல்லாத்துக்கும் எப்பயுமே நல்லதையும் நினைக்கிறது. இத்தகைய அரிய குணங்கள் சிறப்புகள் வந்து இவர்கள் இருந்தாலும் இந்த சிறப்புனாலேயே இவங்க வீட்டுக்கும் இவங்க பெற்றவங்களுக்கும் நன்மை ஏற்படுமா, அதனால் எதாவது பெனிஃபிட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சொல்ல முடியாது. பெரு பேர் இருக்கும், பேர் பெற்ற பேர் தாக நீரில் ஏதுங்கிற மாதிரி தான். நல்லவங்க அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குமே தவிர அதனால் இவங்களுக்கும் இவங்க குடும்பத்துக்கு நன்மை ஏற்படுமான்னு கேட்டால் எக்கனாமிக்கலாக கிடையாது. ரொம்ப ஏழ்மை நிலையில் இருந்தால் கூட அறிவாளியாக இருப்பாங்க. மற்றவங்களை மதித்து போட்டும் தன்மை இருக்கும். மனிதனுக்கு மரியாதை கொடுப்பார்கள். வாழ்க்கைக்கு தேவையான நல்ல விஷயங்கள், அது நூலாகட்டும் சொற்பொழிவாகட்டும், எல்லாத்தையும் போய் கேட்டு அதன்படி நடக்கக்கூடிய விருப்பம் இவங்களுக்கு அலாதியான விருப்பம். நம்ம கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும்னு. அதற்கேற்ப மார்கழி மாதத்தில் பிறந்தவர்களுக்கு கோபம் பட்டியன்னு வரும். ஆனால் அந்த கோபம் சலார்னு ஒரு செகண்டில் மறைஞ்சு போயிடும், திடீர்னு குணமாக பேச ஆரம்பிச்சிடுவாங்க. இவங்க யார்கிட்ட கோபமாக பேசிட்டாலும் பின்னாடி மறந்துட்டு அவங்களுக்கே உதவி பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு இவங்க வந்து ஒரு நல்ல சிந்தனைக்கு சொந்தக்காரர்கள். இவங்களுக்கு பிடிவாத குணம் அதிகமாக இருக்குது. தான் பிடித்த முயலுக்கு மூன்றே கால் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிடிவாதம் பிடிச்சவங்களுக்கு உதாரணம் சொல்கிற உதாரணம் தான், தான் பிடித்த முயலுக்கு மூன்றே கால் அப்படிங்கும்போது இவங்களுக்கும் பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும், நான் வன்மை அதிகமாக இருக்கும், பேச்சு திறன் அதிகமாக இருக்கும். எங்கே எப்படி பேசி காரியம் சேர்த்துக்கணுமோ அங்கே எப்படி காரியம் சேர்த்துருவாங்க. பெரிய பெரிய மனக்கோட்டை கட்டி அப்படி வாழ்கிற சிந்தனை இருந்தாலும்
வாழ்க்கையில் சாய்த்து கொள்வது சற்று குறைவாகத்தான் இவர்கள் இருக்கிறது. பேசுவது அதிகம், செய்வது கடினம், குறைவு. மார்கழி மாதத்தில் பிறந்த சிலர் விளையாட்டு வீரர்களாக இருப்பார்கள். உடற்பயிற்சி செய்ய விரும்புவாங்க, மற்றவங்களுக்கு பயிற்சி கொடுக்கறது கைடன்ஸ் பண்ணுறதில் விரும்புவாங்க. உடல் உழைப்பு தரும் தொழில் எதாக இருந்தாலும் சளைக்காமல் வெயிலுன்னு மழைன்னு பார்க்காம நல்லாக உழைக்கக்கூடிய எண்ணம் படைத்தவர்கள். சமுதாயத்தில் உயர்ந்த நிலையில் இருப்பவங்க யாராக இருக்கட்டும், இவங்களுக்கு பழக்கம் ஏற்பட்டுரும். அதாவது வார்டு கவுன்சிலர்லேருந்து பெரிய எம்எல்ஏ வரைக்கும் இவங்க பழக்கம் பழகி வச்சுருப்பாங்க. ஏன்னா இவங்க உயர்ந்த நல்ல குணம் அத்தகைய வாய்ப்புகளை இவர்களுக்கு பெற்றுத்தரும். மார்கழி மாதத்தில் பிறந்தவர்கள் ஜோதிடம் பார்க்கலாம், சில பேர் ஜோதிடம் வைப்பாங்க. பெரும்பாலும் மார்கழி மாதத்தில் பிறந்தவர்கள் தீர்க்க தரிசிலாக இருப்பாங்க, ஃபோர்காஸ்டிங் மைண்ட் இருக்கும், பின்னாடி நடக்கிறத முன்னாடியே சொல்லுவாங்க. பல்கலைக்கழகங்களில் வேலை பார்ப்பாங்க, பெரிய பெரிய ஹையர் ஆஃபீஸராக இருப்பாங்க, யாருக்காவது கவுன்சிலிங் கொடுக்குற ஆலோசகராக இருப்பாங்க, தமிழ் இலக்கியம் படிப்பாங்க, வேத இதிகாசங்கள் சொற்படி ஓட்டுருவாங்க, பேராசிரியர் இருப்பாங்க, மதங்களை போதனை பண்ணக்கூடிய நபராக இருப்பாங்க, தமிழாகட்டும் தெலுங்காகட்டும் கன்னடமாகட்டும் எந்த முறையாக இருந்தாலும் போதனை பண்ணக்கூடிய தன்மை இருக்கும். பத்திரிகை துறையில் ஆசிரியராக இருப்பாங்க, பதிப்பாசிரியாக இருப்பாங்க, வணிகர்களாக இருப்பாங்க, பிஸ்னஸ்மேனாக இருப்பாங்க. மொத்தத்தில் ஹை ப்ரொஃபைலாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இவர்களுக்கு இருக்கிறது. இவர்களுக்கு வாகனத்தில் போகிறப்ப சூதானமாக இருக்கணும், தண்ணியில் கொஞ்சம் சூதானமாக இருக்கணும். தண்ணியில் வாகனத்தில் ரெண்டுமே இவங்களுக்கு சற்று கண்ட மாதிரி இருக்குது. ஆனாலும் நீண்ட ஆயுள் இருக்கும், பயப்பட வேணாம். தண்ணியில் இருக்கிறப்ப சூதானமாக இருக்கணும், வாகனம் ஓட்டுறப்ப சூதானமாக இருக்கணும். மார்கழி மாதத்தில் பிறந்தவர்களுடைய கால்களில் இரத்த காயங்கள் ஏற்படலாம். உடலில் வந்து சில உபத்திரவங்கள் வாதங்கள் மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. இவர்களுக்கு சிலேத்துவம் சம்பந்தமான அதாவது மூச்சிழுப்பு ஆஸ்துமா போன்ற நோய்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெண்களுக்கு கணவனாலும் ஆண்களுக்கு மனைவியாலும் சற்று பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கணும். மார்கழியில் பிறந்தவர்கள் சிலர் அரசாங்க அதிகாரியாக இருப்பாங்க, வங்கி மேலாளராக இருப்பாங்க, ப்ரொஃபஸராக இருப்பாங்க, சயின்டிஸ்டாக இருப்பாங்க, மெர்ச்சண்டாக இருப்பாங்க, செல்லராக இருப்பாங்க, ஃப்ரூட் ஸ்டால் ஓனராக இருப்பாங்க. ஸோ மொத்தத்தில் எந்த தொழில் பண்ணாலும் அதில் வெற்றி கொடி நாட்டக்கூடிய திறமை உள்ளவர்களாக இருப்பார்கள். விவசாயம் பார்த்தாங்கன்னா அதுலேயும் நல்ல விளைச்சல் கிடைக்கும், அமோகமாக விவசாயம் நடக்கும். இவர்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை வந்து சித்திரை ஆணி. இந்த ரெண்டு மாதத்தில் பிறந்தவங்க இவர்களுக்கு வாழ்க்கை துணையாக அமைஞ்சாங்கன்னா அவங்க வாழ்க்கை நன்றாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸும் அப்படி தான், சித்திரை மாதம் ஆணி மாதம் பிறந்தவங்க நல்ல நண்பர்களாக இருந்து இவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. வைகாசி ஆடி மாதங்களில் பிறந்தவங்க வாழ்க்கை துணை அமைஞ்சாங்கன்னா வாழ்க்கை சொல்லிக்கிற மாதிரிலாம் இருக்காது, வாழ்க்கையே கொஞ்சம் பிரச்சனையுடையதாக இருக்கும். நண்பர்கள் அதே மாதிரி தான், வைகாசி ஆடி மாதங்களில் பிறந்தவர்கள் இவர்களுக்கு நண்பர்களாக வர வாய்ப்பு சரியிருக்காது. அப்போ மார்கழி மாதத்தில் பிறந்தவர்கள் நல்ல நல்ல பண்புக்கு தான் சொந்தக்காரர் இருப்பாங்க, கெட்ட பண்புகள்லாம் கொஞ்சம் இருக்க அறவே இருக்காது, நல்ல பண்புகள் தான். எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லாத்துக்கும் நல்லா உதவி பண்ணணும், யான் பெற்ற இன்பம் பெறுக இவ்வையகம் அப்படிங்கிற சிந்தனை இவர்களிடம் அலாதியாக இருக்கிறது. மொத்தத்தில் நல்ல உள்ளம் படைத்தவர்கள், தெளிவான சிந்தனை படைத்தவர்கள், உழைப்பு என்று வந்து விட்டால் வெயில் மழை என்று பாராமல் உழைக்கக்கூடியவர்கள். சின்ன தொண்டர் முதல் பெரிய லெவல் தலைவர் வரை எல்லாத்துலேயும் பழக்கம் வச்சுருப்பாங்க. இவங்க அளப்பரிய சாதனை செய்வதற்கு சொந்தக்காரலாக இருந்தாலும் நல்ல பல குணாதிசயங்கள் இருந்தாலும் அந்த குணாதிசயினால் இவர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் நன்மை ஏதாவது ஏற்படுவோம்னா எக்கனாமிக்கலாக கிடையாது, நல்ல பேர் மட்டும் இருக்கும். ஸோ அப்போ மார்கழியில் பிறந்தவர்கள் வந்து முழுக்க முழுக்க ஆன்மீக சம்பந்தப்பட்ட தியானம் சம்பந்தப்பட்ட ஸ்பிரிச்சுவலிஸ்டாக இருக்க வாய்ப்பு நிறையா இருக்கு. அக்மார்க் நல்லவர்கள்னு இவங்களை சொல்லலாம். தனுசு வந்து குருவுக்கு மூலத்துறையான வீடு ஆட்சி வீடு அமையறனால மார்கழி மாதத்தில் பிறந்தவர்கள் நல்ல பண்பு தான் எப்போதும் இருக்கும், சுட்டு போட்டாலும் தீய பண்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது. பெரும்பாலும் மெஜாரிட்டியாக இவர்கள் நல்ல பண்பு தான் பழகுவாங்க. இறைவன் கும்பறதாகட்டும், ஒவ்வொரு விசேஷத்துக்கு போய் கடவுள் வழிபாடு செய்கிறதாகட்டும் சிஸ்டமேட்டிக்காக செய்வாங்க. ஆச்சார அனுஷ்டானங்களில் சிறந்து விளங்குவார்கள், யாரையும் கெட்டு போகிறக்கு விட மாட்டாங்க. இவங்க யாராவது கெட்டு போகிற மாதிரி தெரிஞ்சால் அவங்களையும் திருத்தி நல்வழிப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணுவாங்க. மொத்தத்தில் தன்னை போல் எல்லோரையும் நல்லவர்களாக மாற்ற விரும்புவார்கள், மாற்ற நினைப்பார்கள். எல்லோரும் எல்லாத்தையும் எப்பொழுது மாற்ற முடியாதல்லவா, அதனால் இவர்கள் தங்களுக்கு உடன் இருக்கும் நபர்களை கெட்டு போகாமல் திரும்ப அவர்களை திருத்தி நல்வழிப்படுத்த தான் விரும்புவார்கள். மொத்தத்தில் கவுன்சிலிங் அட்வைஸ், மத போதனை, நீதி போதனை, சொற்பொழிவு, பிரசங்கம்,
ஹை லெவல் ப்ரொஃபைல் ஆஃபீஸர் இந்த மாதிரி உயர்தட்டு மக்களுக்கு உண்டான அனைத்து குணாதிசயங்களும் இவர்கள் பெற்றிருப்பாங்க. அந்த மாதிரி இடத்துல தான் இவங்க வேலையும் பார்ப்பாங்க. ஆக மொத்தம் எல்லா வழியிலையுமே வாழ்க்கையில் உருப்படக்கூடிய முன்னுக்கு வரக்கூடிய உதாரணமாக இருக்கக்கூடிய தொழிலை தான் இவங்க செய்வாங்களே ஒன்று தவிர ஒரு லோ லெவல் தொழில் இவங்க செய்ய மாட்டாங்க. பொய் பேச மாட்டாங்க, பித்திராட்டம் பண்ண மாட்டாங்க, சூதுவாது கிடையாது, நம்பி இவங்கள்ட்ட ஒரு காரியம் கொடுக்கலாம், எல்லாத்தையும் நண்பர்களாக ஏற்ற மாட்டாங்க. இவங்களுக்கு பிடிச்சவங்க தான் நண்பர்களாக ஏற்றுக்குவாங்க. இவங்கள போகிற யார் இருக்காங்களோ அவங்கள்ட்ட தான் பழகுவாங்க. இனம் இனத்தோடு சேரும் அப்படிங்கிறாங்க இல்லையா, இவங்கள மாதிரி கொள்கை யார்கிட்ட இருக்கோ குணாதிசயங்கள் யார்கிட்ட இருக்கோ அந்த மாதிரி ஆள்கிட்ட தான் பழகி அந்த மாதிரி ஆள்கிட்ட தான் நட்பு வச்சு அந்த மாதிரி ஆள்கிட்ட தான் கடைசி வரைக்கும் உறுதுணையாக இருப்பாங்க. கெட்ட சவாசங்கள் இவர்கள் இருக்காது. சூது வாது தண்ணி கிண்ணி இந்த மாதிரி விஷயங்கள் இவர்களுக்கு பிடிக்காது. ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எது வேணால் இவங்ககிட்ட பேசலாம். அந்த மாதிரி விஷயங்கள் உள்ள ஆள்கிட்ட தான் இவங்க நாடி போய் கருத்துக்கள் கேட்பாங்க. மொத்தத்தில் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க மார்கழி மாதத்தில் பிறந்தவருடைய கவுன்சிலிங்லாம் கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு பிறருடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய அளவுக்கு தன்மையான விஷயங்கள் இவருக்கணும்ன்ட்டுருக்கு. இவங்கள ஒரு சம் பவர் இருக்குது. இவங்கள்ட அட்வைஸ் கேட்டு அதன்படி நடந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது மார்கழி பிறந்தவங்ககிட்ட. நல்லவங்க, அக்மார்க் நல்லவங்க, சுத்தமானவங்க, இவங்க அட்வைசிங் ஏஜென்சி கவுன்சிலிங் ஏஜென்சிலாம் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக வருவாங்க. இவங்ககிட்ட கேட்டுட்டு அதை ஃபாலோ பண்ணுற கிளைண்ட்டு மகிழ்ச்சி அடையாவாங்க. ஏன்னா இவங்களுக்கு அப்படி எல்லாமே நடக்கும். யாரையும் பகைச்சிக்க மாட்டாங்க. சமுதாயத்தில் ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கும்னு எண்ணம் வரும். யாரை பார்த்தா புறாம போட மாட்டாங்க. நான் அவனை அவனமாக இருக்கணும் இவனமாக இருக்கணும் புறாம போட மாட்டாங்க. தனக்கு என்ன வீதி இருக்கோ அந்த ரோலை கட்டாயம் பண்ணுவாங்க. யார்கிட்டும் போட்டி விதண்டாவதம் வம்பு வழக்கு சண்டைகள்லாம் போக மாட்டாங்க. சுத்தமான எண்ணம் கொண்டவர்கள், ஆச்சார மனுஷனான மிக்கவர்கள், சாதுக்கள். ஆனால் சாது என்றால் காடு கொள்ளாது என்பதற்கேற்ப அதற்கும் உதாரணமாக இவர்கள் இருக்கிறார்கள். வாழ்க்கையில் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதை இவர்களிடம் பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும். எங்கே எப்படி கடவுளை எப்படி கும்பிட்றது, மற்றவங்கள்கிட்ட எப்படி பேசுகிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணி எப்படி வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிற சூட்சமங்கள் நிறைய தெரிந்தவர்கள். மொத்தத்தில் உண்மையானவர்கள். இவர்கள் சொல்படி கேட்டால், அதாவது ஏதாவது ஒரு கருத்துக்கு ஒரு ஆலோசனைக்கு இவர்களை நாடி இவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை கேட்டால் வாழ்க்கை ஒளிமயமாக இருக்கும், நன்மையாக இருக்கும். மொத்தத்தில் மார்கழி மாதத்தில் பிறந்தவர்கள் நல்லவர்கள், வல்லவர்கள். நன்றி நேயர்களே, மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால். இதுவரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைக்கிட்டால் நான் போகிற அனைத்து வீடியோக்களும் ஆடியோக்களும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அனைவருக்கும் ஒரு இனிய செய்தி, www.asstrojv.com என்ற இணையதளத்தில் எனது ஜோதிட ஆன்மீக பதிவுகள் வந்து கொண்டிருக்கிறது. அந்த இணையதளத்துக்கு சென்று உங்கள் ஜோதிட ஆன்மீக தேடலை நிறைவேற்றிக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய வணக்கம். நன்றி நேயர்களே, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.